திருநீர் அணிவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி அணியணும், அதோட பலன்கள் என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க. திருநீர் என்பது முதன் முதலில் சைவ சமயத்தை சைவ உலகத்தில் தோன்றிய ஒரு அரும் மருந்து அது. திருநீர் நெற்றி நிறைய பூசணும், ஒற்றை விரலால் பூசக்கூடாது நெற்றியில், அது வந்து நல்ல விஷயம் அல்ல. ரெண்டாவது, தூய திருநீரை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தூய திருநீரை நெற்றியில் இருந்து இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதி வரைக்கும் அணிவோமேயானால் தலையில் இருக்கின்ற தூய நீரானது அந்த திருநீற்றின் வழியாக வெளியே வந்துவிடும். அப்போ தலையில் நீர் கோர்த்திருப்பதற்கு உண்டான வழியும் இருக்காது. நீர் கோர்த்த கண்ணில் நீர் கோர்த்து கொண்டது என்பதற்காக நம்ம மாற்று மருந்து எடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படாது. அடுத்ததாக, சைவ சமயத்திலே வாழ்கின்ற மக்கள் வந்து முழுமையாக திருநீர் பூசி இருக்கணும். அது காலையில் பார்த்தீங்கன்னா, கிராமப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, காலையில் நெத்தியில் திருநீர் இல்லாது வெளியே வரமாட்டார்கள். அவர்கள் காலையில் எழுந்து முகம் அழம்பிய பிறகு சிவாய நம என்று அவங்க என்ன படித்தாங்களோ படிக்கலையோ அது வேறு விஷயம். சிவசிவான் நெத்தினரே திருநீர் பூசியிருப்பாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய காலை கடன்கள்லாம் முடிஞ்சு முறையான திருநீர் பூசுகிற பழக்கத்தை கொண்டு வருவார்கள். இந்த திருநீர் பூசுவது என்பது இப்போ அது எத்தனையோ நிறைய விஷயங்கள் ஆகிப்போச்சு. இந்த விரலில் பூசணும், அந்த விரலில் பூசணும், ஆக மொத்தத்தில் ஒத்த விரலில் பூசவே கூடாது. நீர் பூசிவா, நெற்றி நிறைய நீர் பூசிவா என்று முருகன் வந்து பாமன் சுவாமியை சொன்னதாக பாமன் சுவாமி வரலாறுல ஒரு சிறப்பு உண்டு. முருகனே சொல்லானான், நீ நெத்தி நிறைய திருநீர் பூசிவா என்று. திரியான சம்பந்தர் காலத்தில் அதற்கு ஒரு பதிகமே பாடினார், பையவே சென்று பாண்டியர்க்காக என்று சைவ சமயத்தில் இருந்து சமண சமயத்திற்கு மாறிய பாண்டிய மன்னனை மீண்டும் சைவ சமயத்திற்கு அழைப்பதற்காக மங்கையர்க்கரசியார் மூலம் ஞான சம்பந்தரை அனுப்பி திருநீர் பூசி விடுகிறார். அதன் மூலமாக அவரிடம் ஏற்பட்ட சமண சமயத்தாரால் ஏற்பட்ட வெப்பு நோயானது நீங்கி அவர் மீண்டும் சைவ சமயத்திற்கு வந்து அந்த சைவ சமயத்தை மேற்கொண்டார், அதன் வழியிலே வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம் அது. அதனுடைய அடையாளமாக ஞானசம்பந்த பெருமான் மதுரையிலே உள்ள ஆலவாய நிலை பார்த்து இந்த திருநீற்று பதிகம் என்ற ஒரு பதிகத்தையே பாடினார். அது மந்திரம் ஆவது நேரு, வானவர் மேலது நேரு, சுந்தரம் ஆவது நேரு, துதிக்க சுந்தரம்னா அழகு. திருநீர் பூசணவனுடைய முகத்தை பார்த்தாலோ உடலை பார்த்தாலோ அழகாக இருக்குமா. மந்திரம் ஆவது நேரு, வானவர் மேலது நேரு, சுந்தரம் ஆவது நேரு, துதிக்கப்படுவது நேரு. அவனை பார்த்தாலே துதிக்கணும் போல, கையெடுத்துக்கு வணங்கணும் போல இருக்கும் அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் சொல்லி காமிக்கிறார். சமயத்தில் உள்ளது நீருன்னார். நீங்கள் எந்த சமயத்தில் வேணாலும் பூசிக்கலாம். ஐயோ நான் குளிக்கல, திருநீர் பூசினால் தீட்டு விலகும். நம்ம சொல்கிறோம், ஒரு இடத்துக்கு போனால், துக்க காரியத்துக்கு போனால் திருநீர் பூசக்கூடாது என்பது நம்மளுடைய மரபுன்னு வச்சுருக்கிறோம். அது ஒரு அறியாமை என்பதை நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அதை நமக்கு திருநீர் பூசினா அந்த தீட்டு விலகிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்றதில்ல. ஒரு மாதத்துக்கு திருநீர் பூசக்கூடாதுன்றாங்க. ஆறு மாதத்துக்கு நான் திருநீர் பூசக்கூடாதுன்னு, ஆறு மாதத்துக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோமா, ஆறு மாதத்துக்கு தூங்காமல் இருக்கிறோமா, எதற்காக திருநீர் பூச? தத்துவ பிரகாசம் என்ற ஒரு நூல் சொல்லியது, திருநீர் பூசாதவனை பார்த்தால் சண்டாளன் வர்றான், நான் போய் குளிக்கணும்னு சொல்லி ஒரு சைவ அனுஷ்டானம் செய்கின்றவன், அவனை தான் குளிக்காத நெத்தியில் திருநீர் பூசாத அவனை பார்த்தால் அவன் போய் குளிச்சுட்டு வரணுமா? அப்படியான ஒரு திருநீர் பூசாதவனுக்குன்னு ஒரு பெரிய துரோக செயலாக ஒன்று தத்துவ பிரகாசம் என்ற ஒரு நூல் சொல்லுது. மக்கள் வந்து எப்பொழுதுமே நிறைய புத்தகங்களில் படிக்கணும். சினிமாக்களில் வர்றையும் நாடகங்களில் வர்ற நிகழ்வுகளையும் பார்த்து இதுதான் நடைமுறை என்று நாம் சொல்லக்கூடாது. புராண கதைகள் உண்டு, இதிகாசங்கள் உண்டு, அதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய, உண்மையான விஷயங்கள்லாம் தெரிய வருமே தவிர, துண்டு நிகழ்வுகளை துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறதெல்லாம் பார்த்து நம்ம இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிக்கக்கூடாது. அது வந்து வாழ்க்கையை வந்து ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்லும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் அதெல்லாம் விட்டுறணும். திருநீர் பூசுறவர்கள் சைவ அனுஷ்டானத்தை மேற்கொண்டு சிவதீட்சை வாங்கி ஒரு குருவின் முகமாக சிவதீட்சையை வாங்கியிருப்பார்களே ஆனால் அவர்கள் திருநீரை மூன்று வேளையும் குழச்சி பூசிக்கலாம். 16 இடங்களில் குருமார்கள் சொல்லி கொடுத்தது போல். அப்படி வாங்காதவர்கள் காலை எழுந்தவுடன்
காலை கடன்களை முடித்து 16 இடத்துல ஒரு முறை மட்டும் குழைத்து திருநீர் பூச வேண்டும். ஒரு நேரம் மட்டும் உச்சிப்பொழுதுக்குள்ளார அவர்களுடைய காலை கடன்கள்லாம் முடியும். முடிந்த பிறகு மாலை நேரத்தில் அவர்கள் தூரணமாக பூசிக்கொள்ள வேண்டும் என்பது விபூதி பூசுவதனுடைய நியமம் சொல்லுகிறது. விபூதியை பற்றி வேதம் ஆகமங்கள்லாம் நல்ல விதமாகவே சொல்லுகிறது. அதன்படி பூசிக்கொள்வது நல்லது. அதெல்லாம் இப்போ யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையை சொல்கிறேன், கோவில்களில் பூஜை பண்ணுற சிவாச்சாரிய பெருமக்களும் சரி பிராமணர்களும் சரி அவர்கள் விபூதி பூசிக்கொள்வதை பார்த்தால் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அது என்னன்னு தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்சு அதை பூசாமல் விடுறாங்களா, இல்லை தெரியாததுனால அவங்க அப்படி பூசியிருக்கிறாங்களான்னு தெரியலை. காரணம் என்னென்னா, அவர்கள் விபூதி பூசுகின்ற முறையே சரியில்லை, ஆனால் அவர்களிடம் விபூதி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். இதை மக்கள் தான் உய்த்துணர்ந்து கொள்ள வேண்டும்.